ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சனோட டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்டையர் கிச்சனை எப்படி வந்துட்டு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. என்னோட சேனலுக்கு கண்டென்ட் பிடிச்சினா இருக்கலாம், சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ யாரோட வீட்டு கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சௌமியா வீட்டு கிச்சன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களோட லைக்கை கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களோட லைக்ஸ் மூலிமா தான் வந்து அவங்க வின்னராக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க சௌமியா வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது. ஸோ நிறைய ஏர் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன் தான். ஸோ மாடுலர் கிச்சன் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் இது. ஸோ இவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால் ஸ்டிக்கர் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சௌமியா என்னோடது பார்த்து நீங்கள் செட் பண்ணதுக்கு. ஸோ இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி வந்து மாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஹூக்கில் வந்துட்டு அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற கப்ஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிங்க் ஏரியா வந்துட்டு இருக்குது. ஸோ சிங்க்குக்கு மேலேயே வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வெசல் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு அந்த ஆர்கனைசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் வந்துட்டு எம்டியாக தான் வந்து வச்சுருக்காங்க. சிங்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ நல்லா ஒரு டிப்பும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மூணு விண்டோ இருக்குது. நல்லாவே வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு அவங்களோட கிச்சனுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடம் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக வந்து வச்சுருக்காங்க. கிரானைட்டில் வந்துட்டு கவுண்டர் டாப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்டீஜோட 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த கேபினெட்குள்ளேயே வந்து போயிடுது. ஸோ அந்த டோர் வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் வந்துட்டு மாடுலர் கிச்சன்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கபோர்டு வந்துட்டு அவங்களோட கிச்சனில் இருக்குது. ஸோ அந்த கபோர்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அந்த ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லேபிளிங்கும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லேபிளிங் பண்ணும்போது யார் வேணாலும் ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாடுலர் கிச்சன் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் வந்து வச்சுட்டா நம்ம ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மேலே கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். கபோர்டோட டோர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கபோர்டுக்குள்ளேயும் வந்துட்டு 2 ரேக் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 டிவிஷனாக வந்துட்டு இந்த ரேக் வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சு வச்சுருக்க பாத்திரங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கான ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால் ஸ்டிக்கர் நம்ம மெயினாக எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பில் ஆச்சு அப்படின்னாலுமே ஈஸியாக வந்து துடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கேயே வந்துட்டு ஒரு ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க டவலு. ஸோ இந்த டவல் வந்து வச்சுருக்கும் போது அவங்களோட மிக்சரை வந்துட்டு கையோட தொடச்சி வச்சுருவேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து தண்ணியெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு 3 டயர் ரேக் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப்பில் அது இருக்கிறது தான் இதெல்லாமே. ஸோ இது நல்லாவே வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் இருக்கிற ஒரு கவுண்டர் டாப் தான். ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்துட்டு வச்சுருக்காங்க இந்த இதுலேயே. ஸோ ஒரு அழகான டெடிபியர் வந்து மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கரும் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பேஸ்கெட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வைக்கும்போது நம்ம தேட தேவை கிடையாது. ஸோ ஸ்க்ரீனும் வந்து போட்டு வச்சுருக்காங்க கிச்சனுக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு கேபினெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மிக்சர் ஜாரு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் க்ராக்கரி யூனிட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஸோ டப்பர்வேர் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பிளேட் ஆர்கனைசர்ஸ்,
எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது சாப்பிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இதில் வச்சுருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல் அவுட் ரேக் வந்துட்டு இருக்குது. ஸோ பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கவுண்டர் டாப் கீழே என்னெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ மாடுலர் கிச்சனாக இருந்தால் எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துட்டு நம்ம டோருக்குள்ளார வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த திங்குமே வந்துட்டு வெளியே தெரியாது. ஸோ ரைஸ் குக்கர் அப்புறம் வந்து சர்விங் பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து கிளான்ஸ் வந்து பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனரும் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட ஷெல்ஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்களோட கிச்சன் ஓவரால் வியூ. ஸோ இந்த கீழ் ஷெல்ஃபில் கவுண்டர் டாப்க்கு கீழெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது அவங்களோட க்ளோசரிஸ் மந்த்லி க்ளோசரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸில் தான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்ஷனில் வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் வந்து வச்சு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு கவுண்டர் டாப்க்கு கீழே. ஸோ அவங்களோட ஜன்னல் வியூவில் வியூ காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூண்டு மாதிரியெல்லாம் தெரியுது. ஸோ மேலேயும் வந்துட்டு ஷெல்ஃபெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கிச்சன் டூர் வந்துட்டு உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்துட்டு மாடுலர் கிச்சன் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் வந்துட்டு கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வீடியோஸ் வந்துட்டு எடுத்து நீங்கள் பேசியும் வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா வந்து சென்ட் பண்ணி வைங்க. ஸோ உங்களோட வீடியோவை நம்மளோட சேனலில் வரும். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye bye friends.